ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீலந்திரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம். நம்ம வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அது வந்து. இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கும் மச்சான், 20 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர், கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். விழுப்புரத்துலேருந்து மேற்கு பக்கமாக, கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக, ஒரு அதான் அந்த இந்த இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அது வந்து ஒரு 16 நூற்றாண்டை ஒரு சேர்ந்த ஒரு இடம் தான். அதில் நிறைய சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ போகும்போது நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே போவோம். அப்படியே பாருங்க, இப்போ தான் நம்ம ஊரில் கிளம்பிட்டோம். பாருங்க, சரியாக 11 மணி அப்படின்றதால மாடு கண்ணு ரோட்டை அடைச்சிக்கிட்டு போகுது. இந்த மாட்டை விலகிட்டு அதோட பாசியில் பேசிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு வழியாக அந்த மாட்டை கடந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டை. இந்த லாலாப்பேட்டில் திமுக கொடி ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. ஏதோ பொங்கலுக்காகவே சிறப்பாக இதை கொடுக்க வந்திருக்காங்க. இது தஞ்சாவூரா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு தியாகத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது, எந்த ஒரு நெளிவு செலவும் இல்லாமல். பாருங்கள், எங்கிட்டருந்து வெறும் 50 ரூபா தாங்க. அந்த 50 ரூபா வச்சு பெட்ரோல் மட்டும்தான் போட முடியும். நாங்கள் கூட பசி தாங்கிடும், ஆனால் பெட்ரோல் இல்லாமல் வண்டி தாங்காது. அப்புறம் எங்களை தாங்க தாங்க தாங்கிடும். பாவமான எங்களுக்கு அடுத்த ஊர் பாவந்தூர் தாங்க. இந்த ஊரோட பேர் பாவந்தூர். இந்த ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருங்க. ரொம்ப பெரிய ஏரி. அரியாந்தக்கா அப்படின்ற ஊர் வரைக்கும் இந்த ஏரி போவோம். இந்த ஏரி தான் வந்து ரொம்ப பெரிய ஏரி இந்த சுற்று வட்டாரத்தில். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த மலையை இராணுவ தளமாக வச்சுருக்கும் போது இந்த இடம் வந்து கேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட இது கேட் ஸ்டாப்னு தான் சொல்லுவாங்க. இந்த கேட்டை தாண்டி தான் நம்ம வந்து தியாகதூரம் போகிறதா இருந்தாலும், திருவண்ணாமலை போகிறதா இருந்தாலும். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப முக்கியமான விவசாயி தாங்க. அந்த விவசாயப்படுற கஷ்டம் யாருக்கும் தெரியறதில்ல. பாருங்கள், அறுக்க வேண்டிய நெல்லில் வெள்ளம் வந்து முழுகினத்தால் அப்பாவும் பிள்ளையும் மொண்டு ஊற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. சரி, இதை கடந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழுநோய் மருத்துவமனை. இந்த தொழுநோய் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் ரொம்ப முக்கியமான மருத்துவமனைங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு மருத்துவமனைங்க இது. ஆல்மோஸ்ட் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இது தாங்க எங்கூரோட மொத்த மின்சாரம். அதாவது இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் மின்சாரம் சப்ளை ஆகிடுது, எங்கள் ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே. இது மின்சார கிடங்குன்னு சொல்லலாம். அந்த மலை பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். இந்த இடம்லாம் பார்த்தோன்னா வெறும் அதாவது முள்வேலி மரமாக இருக்கும். இப்போ தாங்க கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு, பார்க்குறதே கஷ்டமாக. அதாவது நான் ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், இது பஸ் ஸ்டாண்டு. இதை விட மோசமாக இருந்த பஸ் ஸ்டாண்டில் குண்டும் குடியுமாக இருக்கும். இப்போ தான் பஸ் ஸ்டாண்டில் ஏதோ தளத்தை போட்டிருக்காங்க, அதாவது சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு சிக்னல் மாதிரி வருது பாருங்கள். இந்த 3 ரோடு மாதிரி போகும் ஆக்சுவலாக. இது அந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு. இது வந்து அதாவது சென்னை ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கள்ளக்குறிச்சி, சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக விழுப்புரம் மார்க்கமாக செல்லும் சென்னை பஸ் எல்லாமே இந்த வழி தான் வரும். இப்போ இந்த வழி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரேரான பஸ்ஸு தான் சென்னை பஸ் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பைபாஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ரோட்டுக்கு அண்டாண்ட, அதாவது நம்ம பார்க்க போகிறோம்ல மலை, அந்த மலைக்கு அண்டாண்ட அந்த ரோடு இருக்குது. நாங்கள் இந்த இடத்த புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்றதால இவர்கிட்ட கேட்குறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேராக போய் லெஃப்ட் எடுங்க அப்படின்றாரு. சரி, அவர் சொன்ன மாதிரியே நாங்களும் போயிட்டு தான் இருக்கோம். போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த ரைட் சைடு ஃபுல்லாகவே ஏரி இருக்குது. ஏரியே தெரியாது இது லெஃப்ட் சைடு ஆக்சுவலாக. இது இந்த இதுதாங்க ஏரி. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணியே தெரியாது. பார்த்து ஏரி மாதிரி தெரியுது, ஏதோ இது செடியை வந்து விவசாயம் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். சரி, நம்ம அதை பார்த்துட்டு இந்த மலைக்கு போயிட்டுருக்கோம். மலைக்கு போனால் எங்களுக்கு சர்ப்ரைஸு காத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா நாங்கள் போக வேண்டிய இடம் இது இல்லை, ஆனால் ஒரு கோயில் இருக்குது. சரி, வந்த இடம் ஒரு கோயிலாக இருக்குது முத முத. சரி, கோயிலில் உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாம்பிகை ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது மலையில் இருக்கிறதால மலையாம்பிகை ஆலயம் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் நானே சொல்கிறேன். இருந்தாலும் இதில் பேர் அந்த மலையாம்பிகை ஆலயம் தான். சரி, கோயில் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நானும் கோயில் உள்ளே போகிறேன். கோயிலில் போனால் இங்கே பாருங்கள், முத அடி நம்ம வச்சு கோயிலில் அதை வலது காலை வச்சு போகிற மாதிரி போகிறேன். போனால் அங்கே ரைட் சைடில் ஒருத்தர் செல்ஃபோனில் காமெடி பார்த்துக்கிட்டு கேக்க பார்க்கன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. இது குகை ஓவியங்கள், இப்போ வரைஞ்ச ஓவியங்கள் தான் அதெல்லாம். முன்னாடியே ஒரு கோயில் இருக்குது. குரங்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று அலமோதிட்டு இருக்காங்க. எங்கடா சீட்டை கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் போகிறேன். ஏன்னா வண்டி ஏற்கனவே என்னுடைய வண்டி சீட்டை இந்த குரங்கு தான் நாசம் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் அந்த சீட்டை என்னால் மாற்றவே முடியல. சரி, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே போகிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த படியை பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எப்படா ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடாம தான் இருக்கோம். கம்மியாக தான் சாப்பிட்டோம் தான் பசி எடுக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு முத சத்தீஸ்லாம் நான் போகிறேன் மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பாருங்கள், படியை பாருங்கள், நெட்டுக்கு இருக்குது. நாங்கள் போகும்போது திடீர்னு ஒரு தம்பதிகள் வந்துட்டாங்க. இவரை கேட்டேன், இந்த மாதிரி இந்த இராணுவ தளமாக இருந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு கேட்டவுடனே அவரும் சொல்கிறாரு, மேலே போய் பார்த்தா அங்கே ஒரு வழி இருக்குது அப்படின்னாரு. சரி, அந்த வழி நீங்கள் போனாலும் போகலாம், அது நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் பாஸ். இப்போலாம் உங்களால் போக முடியாது, ஏன்னா வந்து இருட்டாக இருக்கும். அது வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த வழி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போகிறோம்.
ஏதோ ஒரு சீனுக்காக வேக வேகமாக ஏறி ஓடிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே போய் மேலே நின்ன உடனே நெஞ்செலாம் கப்பு கப்புன்னு நிடுச்சு. ஆனால் மூச்சு விட முடில, அப்படி ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஓடிலாம், கொஞ்சம் வயசாகுது இல்லை, அதனால் காற்று வரமாட்டேங்குது, அப்படியே அப்படியே புகையாக தான் வருது. அப்புறம் போயிட்டு பார்த்தா அங்கே ஒரு தொட்டி அழகாக வெட்டி வச்சுருக்காங்க. தொட்டியில் தண்ணியெலாம் சூப்பராக இருக்குது, அப்படியே காலில் நினைக்கிறதுல அதில் ஒரு சுகம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சூப்பராக இருக்குது அந்த வியூஸ்லாம், அங்கே உள்ள அந்த வயல்வெளி பாருங்கள், தண்ணியெலாம் அப்படியே இது பாருங்கள். இது வந்து இயற்கையாக உருவானதா இல்லை அவங்களா உருவாக்குனாங்களா அப்படின்னு தெரியல, ஆனால் சூப்பராக ஆர்ச்சு மாதிரி கல்லே வரைஞ்சிருக்கு, கல்லிலே இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா குரங்கு மேலேயும் இருக்குது, குரங்கு இப்போ தலைவன் ஓடுறான் பாருங்க, ஒருத்தன் ஓடுறான் மேலே, ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, பார்க்க தலைக்கு மேலேயும் நின்றுருக்கானு, மூணு பேர் உட்காந்துட்டு இருக்கானு. புளியாக ஒன்று விடாமல் பாதியாக கடிச்சு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. நல்ல புளியாக எடுத்துக்கிட்டேன், எடுத்து நாங்களும் தின்ன ஆரம்பிச்சேன், ஏன்னா பயங்கர பசி. பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தொட்டி தண்ணியில் விளையாண்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. இவங்ககிட்ட கேட்குறேன், மறுபடியும் கேட்குறேன், இந்த வயதானா அப்படின்னு கேட்குறேன். அவங்க இந்த வயதான் பாஸ், நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம், அங்கே சிலிண்டர் சைஸ் ஆனால் லென்த்து அதிகமான அந்த பீரங்கி குண்டு வெள்ளக்காரன் வந்து இந்த மலையை உடைக்கிறதுக்காக போட்டது அப்படின்னு சொன்னார். இந்த வழியே போனால் போகலாம் அப்படின்னு சொன்னார். நான் கஷ்டம் அப்படின்னாரு, எங்களுக்கு பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. பாருங்கள் அந்த கோயில் பாருங்கள், அந்த கோயில் மேல் தளம் வந்து ஃபுல்லாக கல் தாங்க, இதை சுற்றி தான் வந்து சுவர் கட்டியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அந்த பீரங்கியை பார்க்க போகிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.